இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற அழகான தலைப்பு, பக்தி உள்ள உங்களுக்கே சகாயம் வரும். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, எத்தனையோ பேர் உங்கள் மேலே பயத்தோட பக்தியோட வாழறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையில் சகாயம் அரசாங்கத்துக்கிட்டு இருந்தோ உலக சமுதாயத்திட்டு இருந்தோ வராமல் போகலாம். ஆனால் நிச்சயமாக பக்தி உள்ளவர்களுக்கு தேவன் உம்முடைய சகாயத்தை அனுப்புகிறவராய் இருக்கிறீர். அடிமை மூடி மறைத்து நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 32:6 வசனம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. தேவஜனமே, உலகத்தில் மனுஷர்கள் மேலே அநேகர் நட்பு வைக்கிறாங்க, பிரியம் வைக்கிறாங்க. நிறைய பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட போய் நான் உங்கள் ரசிகன் சொல்லி ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. ஆனால் எத்தனை பேர் அவர்களுக்கு உதவிக்கு ஆபத்து காலத்தில் வர முடியும்? ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. கர்த்தர் மேலே யாரெல்லாம் பக்தியாக இருக்கிறாங்களோ தேவன் அவங்க ஆபத்து காலத்தில் கர்த்தரே சகாயத்தை அனுப்புகிறார். சரி, பக்தின்னு சொன்னால் என்னங்க? ஆலயத்துக்கு கடமைக்காக போயிட்டு வர்றதா? இல்லை. யாரெல்லாம் ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படைஞ்சு பரிசுத்தமாக வாழறாங்களோ, பரிசுத்தமாக அவரை சேவிக்கிறாங்களோ, அவர்கள்தான் பக்தி உடையவர்கள். பரிசுத்த வேதாகமத்தில் பக்தியோடு இருந்த அநேகரை தேவன் ஆசீர்வதித்தார். அதில் கொர்னேலியு அப்படிங்கிற ஒரு புற ஜாதி மனுஷனும் உண்டு. இந்த கொர்னேலியுங்கிற மனுஷன் தேவ மனுஷன் அல்ல, ஆனால் அவர் கர்த்தரை குறித்து கேள்விப்பட்டு அவரிடம் அதிக பக்தியாக இருந்தார். அதனால தேவன் அவருடைய அளவற்ற கிருபையை கொடுத்தார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:2 வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த கொர்னேலியுங்கிற மனுஷன் கர்த்தரை வணங்குகிற இஸ்ரவேலுடைய கோத்திரம் அல்ல. அவரை குறித்து கேள்விப்பட்டவர், ஆனால் அவரை குறித்து விசுவாசித்த உடனே, ஏற்றுக்கொண்ட உடனே தன்னுடைய கிரியைகளையும் கூட மாற்றிக்கொண்டார். அவரை குறித்து வேதம் கொடுத்த சாட்சி என்ன? முதலாவது, கொர்னேலியும் தேவ பக்தி உள்ளவராக இருந்தாராம். ரெண்டாவது, தேவனுக்கு பயந்தவராக இருந்தார். மூன்றாவது, தான தருமங்களை மிகுதியாய் செய்தவர். அடுத்தது, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் செய்து கொண்டிருந்தவர். இதனால் நடந்தது என்ன? கொர்னேலியுவுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே மட்டும்தான் தேவன் தம்முடைய ஆவிய அபிஷேகத்தை பரிசுத்தத்தை அளவில்லாமல் ஊற்றியிருந்தார். புறஜாதி மனிதர்களில் யாரும் அவருடைய ஆவியை பெறலை. ஆனால் கொர்னேலியும் தேவன் மேலே இருந்த பக்தியினால தேவன் தம்முடைய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவிய அவர் மேலே அளவில்லாமல் ஊத்தினார். அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிரதான சீஷன் பேதுருவை அவருடைய வீட்டுக்கே அனுப்பி இவைகளை எல்லாவற்றையும் செய்தார். தேவஜனமே, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் பக்தியோடு இருக்கலாம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்களாக இருக்கலாம். உங்களை பார்த்து அநேகர் பரியாசம் பண்ணலாம், ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. ஆபத்து காலத்தில், இக்கட்டு காலத்தில் யாரும் வேணாலும் உங்களை கைவிடலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. பக்தின்னு சொன்னால், அநேகர் ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆலயத்துக்கு பக்தியாக போவாங்க. மற்ற நாட்களில் பக்திக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. இது பக்தி அல்ல. பக்தியாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் பக்தியை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. உள்ளவர்களாக இருங்க. இந்த உலகத்தில் உங்களுக்கு சகாயமே கிடைக்காதுன்னு சொல்லி உலகத்தார் சொல்லலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்துலேருந்து தான் இறங்கி வரணும். உங்களுக்கு சகாயத்தை கர்த்தரே செய்வார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, பக்தி உள்ளவர்களுக்கு சகாயத்தை அனுப்புகிற தேவன் நீர். தகப்பனே, இவ்வளவு நாள் ஒருவேளை நான் பக்தியாக இல்லை, இனிமேல் இந்த உலகம் என்னை என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துடைய பாவங்கள் உலகத்துடைய சிற்றின்பங்களை நான் வெறுத்து நான் பக்தி உடைய ஒரு வாழ்க்கை நான் வாழ போகிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லா விதத்திலும் சகாயம் நீங்கள் அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, ஒருபோதும் பக்தி உள்ளவர்களை தேவன் கைவிடுகிறதே இல்லை.
ஆண்டவருடைய பரிசுத்தத்தை பக்தியை காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே அவரிடத்துல இருந்து பூர்ண சகாயத்தை தேவன் அனுப்புவார். ஆமென்.